ஏர்டெல், ஜெர்சி, ஆரோக்கியா உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்கள் திங்கட்கிழமை முதல் லிட்டருக்கு 200 ரூபாய் விற்பனை விலை உயர்த்துவதாக தன்னிச்சையான ஒரு சுற்றறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கின்றன. இந்த தன்னிச்சையான விற்பனை விலை உயர்வுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு நடப்பாண்டில் மட்டும் 4வது முறையாக இந்த விற்பனை விலை உயர்வை உயர்த்துகின்ற தனியார் பால் நிறுவனங்களுடைய சர்வாதிகார போக்கினை தமிழக அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தனியார் பால் நிறுவனங்களை வரன்முறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்கிறார் தமிழக பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள். அப்படியானால் செயலற்ற துறையாக இருக்கும் பால்வளத்துறைக்கு என்று ஒரு அமைச்சகம் எதற்கு, அதிகாரிகள் எதற்கு, பல கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் வீணாகுவதற்கு எதற்கு என்கின்ற கேள்வியை எழுப்புகின்ற இதே நேரத்தில் பால்வளத்துறையை கலைத்துவிட்டு ஆவின் நலத்துறை என்று மாற்றம் செய்யுமாறு தமிழக முதல்வர் அவர்களை தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலத்தின சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமின்றி ஒருவேளை அமைச்சர் சொல்வது போல் தமிழக அரசிற்கு அந்த அதிகாரம் இல்லை என்றால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாநில அரசுக்கான அதிகாரத்தை வலியுறுத்தி சிறப்பு தீர்மானம் இயற்றி மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஆவின் நிறுவனத்துடைய பால் கொள்முதல் விற்பனை பல்வேறு ஒன்றியங்களில் குறைக்கச் சொல்லி ஆவின் அதிகாரிகளாலும் மேல்மட்டத்திலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தூத்துக்குடி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கும் மேல் கிட்டத்தட்ட 50% அளவிற்கு பால் கொள்முதல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கொழுப்பு சத்து செறிவூட்டப்பட்ட ஆரஞ்சு நிற பால் பாக்கெட்டுகள் விற்பனை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது தனியாருக்கு சாதகமான நிலைப்பாட்டை ஆவின் நிர்வாகம் பால்வளத்துறையில் எடுக்கின்றதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பால் உற்பத்தியாளர்களுடைய நீண்டகால கோரிக்கையான பால் கொள்முதல்களையே தமிழக அரசு உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும். அண்டை மாநிலங்களைப் போல் ஆவின் கொள்முதல் செய்கின்ற பாலுக்கான மானியமாக லிட்டருக்கு 5 ரூபாய் வழங்க வேண்டும். பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகையை உடனடியாக இம்முறையாவது லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் தமிழக அரசுக்கு முன்வைக்கிறோம். லஞ்சம் ஊழலுக்கு வித்திடுகின்ற ஆவின் WST என்று சொல்லக்கூடிய மொத்த விநியோகஸ்தர்களை ரத்து செய்துவிட்டு பால் முகவர்களோடு நேரடியான வர்த்தக தொடர்புகளை கொடுக்க வேண்டும் என்று